வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பக்கோடா பண்ணலாங்க நம்ம. இது வந்து ஊரில் இருக்க போய் எடுத்தது, நான் எடிட் பண்ண டைம் இல்லாதனால இப்போ போடுறேன். அம்மா தான் பண்ணாங்க இன்றைக்கி. அரிசி மாவு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க. ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போது மிக்சியில் ஒரு அஞ்சு பூண்டு கொஞ்சம் சோம்பு போட்டு கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதையும் இது கூட போட்டுக்கலாம். அரிசி மாவு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணதாக இருக்கலாம், இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தது எப்படி வேணாலும் இருக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும். நிறைய வெங்காயம் போடணும். உங்ககிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு. இது போட்டிங்கன்னா தான் நல்ல மொறுமொறுன்னு வரும். அதுக்காக இப்போது நீங்கள் பக்கோடா போட காய வச்சுருப்பீங்க இல்லையா எண்ணெய், அந்த எண்ணெயிலேயே ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சூடாகணுங்க எண்ணெய், அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றுங்க. உடனே கையை வச்சிடாதீங்க, சுட்டுடும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு தண்ணி தெளித்து தெளித்து பண்ணிடணுங்க. இதுதான் இதில் மெயின். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பண்ணிங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடும். அப்புறம் இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு கையிலேயே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் அப்படியே போட்டிங்கன்னா எண்ணெய் தெறிக்கும், மேலே கையில் படும். அதனால தான் அம்மா இப்படி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ரொம்ப தண்ணியாக இல்லை பாருங்களேன், இந்த மாதிரி தான் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயில் அப்படியே கொஞ்சமாக போட்டிங்கன்னா கையில் படாது. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா மேலே எல்லாம் பொரிஞ்சிடும், உள்ளே வந்து வேகாமல் அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருக்கும். ஸோ நல்லா பொறுமையாக வேகட்டும், உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா வெந்த அப்புறமா அதை திருப்பி போடுங்க. நல்லா கலர் மாறணுங்க, அது வரைக்கும் உங்களுக்கு வேகணும். இது நல்லா ஆரம்பிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சூடாக சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோன்னு ஒரு மாதிரி வதக்க வதக்குன்னு இருக்கும், ஆறுனப்பறம் சரியாக இருக்கும். கையில் வைக்காமல் இப்படியே வேக வச்சு எடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் வச்சிங்கன்னா கூட கெடாது. கடைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, பக்கோடா அந்த மாதிரியே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போது கருவேப்பில இது டேஸ்ட்டுக்காக தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பக்கோடா ரெடி. இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.